ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து நேஷ்னல் ட்ரெஷர், தி எஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, இந்த ஹீரோயினை பார்க்குறப்ப எனக்கு ஜெண்டையா மாதிரியே இருந்துச்சு, எதனாலையும் தெரில. ஓகே, கதைக்குள்ளே போயிடலாம். கதையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, 7 எபிசோட் தான் வந்திருக்கு, இன்னும் ஒரு எபிசோட் பேலன்ஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஓப்பனிங் சீனில் வந்து பெரிய சலசார் அப்படிங்கிற வில்லை வந்து இப்படி சொல்கிறது, இது மாதிரி ட்ரெஷரை வந்து ஆக்கிரமிக்கிறதா ட்ரை பண்ணுறான். அப்படி இருக்கப்ப அங்கே இருக்க ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட்னு சொல்ல முடியாது, அவனுமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஷர் தான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனால் அவன் எப்படின்னா வந்து அந்த ட்ரெஷரை காப்பாற்றுறவங்களோட வம்சாவளியில் வரவேன், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு ஆம்லெட் ஒன்று இருக்கும். அப்படி இருக்கப்போ வந்து இவனை கரெக்டாக பிடிச்சிட்றான், அவனை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறப்போ என் உயிர் போப்போன்னு தெரிஞ்சிருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓகே அது என்ன பாக்ஸுன்னு சொல்கிறேன், பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இப்போ ஒய்ஃப்டையும் பொண்ணுகிட்டையும் கொடுத்து பொண்ணுகிட்ட வந்து அந்த ஆம்லெட்டை போட்டுவிட்டு இந்த ஊர் ஓட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோலேருந்து வெளியே போக சொல்லிடுவான். ஸோ இவன் ரெண்டு மெக்சிகோட்டு வெளியே போயிடுவான். இப்போ அந்த பாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு மீதி கண்டி விடுவோம். பாக்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணால், மொத்தம் 3 பாக்ஸு, 3 பாக்ஸ்குள்ளேயுமே ஒரு ஒரு மேப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 3 மேப் வச்சால் தான் உங்களோட ட்ரெஷர் எங்கே இருக்குங்கிறது தெரிய வரும். ஸோ இது மைண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து லைஃப்பை வந்து மெக்சிகோவில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா? பொண்ணு அம்மாவும் அம்மாவும் பொண்ணு மெக்சிகோட்டு எப்படி இல்லீகலாக வெளியே போயிட்டு அங்கே வந்து அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ வந்து பொண்ணுக்கு வந்து எதார்த்தமாக ஒரு ஆர்க்கியாலஜி ஸ்டோர் போகுது, அங்கே ஒரு பொருள் கிடைக்குது, சரிங்களா? அது என்ன ஸ்பாயிலர் அது. ஸோ அந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம ஏன் ஓனர்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது, இங்கே கன்சியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போகுது. அந்த ஓனர் யார்னா வந்து ஒரு ஃபார்மர் எஃபிஐ ஏஜென்ட், சரிங்களா? அவன் வந்து அவனை கொடுக்கும்போது இந்த ஆம்லெட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றான். ஏய், அவளா நீ அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அவனை வச்சு நான் கூப்பிடாது, எங்கள் அப்பா எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா மாதிரி ஆக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் லூஸு இந்த அருக்கு மேப் வச்சு, இந்த அருக்கு ஒரு க்ளூ, இந்த க்ளூவை படி, உங்கள் அப்பா வந்து இது ஆக்சுவலாக பாதுகாக்க தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூவை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வசதி யோசிக்கும், அப்புறம் வாங்கிட்டு போயிடும், சரிங்களா? இதை வந்து இந்த ஆள் தான் ஒரு ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு முன்னாலாவே ஒரு க்ரூ மெயின்டைன் பண்ணிருக்கோம். அந்த க்ளூ யார்னா, இந்த சலசரை பற்றி சொல்ல மாறன்ட்டு இல்லை, விக்ரம் படத்தில் எப்படி ரோலக்ஸ், ஏ ரோலக்ஸ் இருந்தால் மொத்த குடும்பத்தையும் கொண்டு வாண்டா அப்பனுக்கு அப்பன்னா சொல்கிற மாதிரி, இதுலேயும் சலசார் மோசமானவன், சலசார் மோசமானவன், சலசார் வந்து வில்லனோட சொன்ன இன்னொரு பார்ட்டியோட தம்பியை கொண்டாலும் சரி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்தளவு குடூரமான சலசார்பாங்க. 7th எபிசோட் வரைக்கும் சலசார கண்ணில் காமிக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்குற காரணம்னு வச்சுக்கோங்க. ஸோ இவனுக்கு ஒர்க் பண்ணுற இன்னொரு டீம் சொல்லலாம், இல்லைனா இவனுக்கு வேறு வழி இல்லாமல் ஒர்க் பண்ணுற இன்னொரு லேடி ஒருத்திருப்பா, பேர் பில்லின் பாய் கேரக்டரில். ஸோ அவள் வந்து இவனை ட்ராக் பண்ணிட்டுருக்கும் போது இவள் ஒருத்தி வந்துட்டு போயிருக்காங்கிறது தெரிஞ்சிடும், சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபாலோ அவர் பண்ணா இருப்பா, அப்புறம் இவ்வளோ பக் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவள் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ட்ரெஷரை தேட ஆரம்பிச்சிட்டு அது இப்படியே போகும். அவள் எபிசோடுக்கு இங்கேருந்து அங்கே போக, அங்கேருந்து இங்கே போக. 6th எபிசோடு முடிஞ்சனே வந்து அவளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிய வரும், இப்போ வந்து இருக்கு இவள் வந்து எப்போனா வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டு அமெரிக்கா பொறுத்தவரை, சரிங்களா? மெக்சிகோனா இல்லீகலாக தான் உள்ளே வந்திருப்பா. ஸோ அதனால் இவளுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. ஸோ வந்து உண்மையில ட்ரெஷன் பார்க்கும்போது வந்து இவளுக்கு எங்கே அடுத்த பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஜெயிலில் மெக்சிகோ போனால் அதை மட்டும் தான் இவளுக்கு அடுத்த பாயிண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் இவன் மெக்சிகோ பக்கம் போயிட்டா அப்படின்னா அவள் லைஃப் டைமுக்கு திரும்பி அமெரிக்கா பக்கம் வர முடியாது, சரிங்களா? அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கப்போ இல்லை நான் போயே தெரியவேன்னு சொல்லிட்டு போயிடுவா. போனவொடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த முதல்ல ஒரு எஃபிஐ ஏஜென்சி என்ன தெரியுமா, அவனை இதுக்கு முன்னாடியே கொண்டுருவாங்க, அந்த பழி வந்து இவன் மேலே விழுந்துடும், சரிங்களா? அவன் கொண்டது யார் அப்படின்னா அந்த பில்லின்னு சொல்லிட்டு சலசார் ஃபிட் பண்ணுறாலும் அவன் தான். ஸோ வந்து உலகமே என்ன நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சரசார் வந்து ஜெயிலில் தான் இருக்கான்னொன்னே, நம்ம ஏன் அவட்ட போய் சொல்லி பில்லியை நமக்கு பில்லி தான் வந்து எல்லாரும் மன சொல்கிறாங்க அவளை போட்டு விட்டு வீரண்டே எதிரியாக கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இவள் ஜெயிலில் போவாள். ஜெயில் போய் சலசாரை பார்க்க போகிறப்பா, அங்கே இருக்கிறது இவரோட அப்பா. அட்டா பாவீங்களா, நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் பேங்க் அவ்வளோ பெரிய கொள்ளக்காரங்கிறாங்க, பேங்க்கை திருந்து நம்மளா ஜெயிலில் தூக்கி போடுவா, இல்லாடி நீ நம்புறியா அறியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நான் ஹைட் அவுட் மாதிரி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போயும் சொல்லுவாள், ட்ரெஷரை நீ தான் வந்து காப்பாற்றணும், என்னால் இருக்க மேலே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கப்ப இதை ஓட முடிப்பாங்க. அதாவது எதோட முடிப்பாங்க அப்படின்னா, இவன் சலசார் அப்பாக்க போயிருக்காள், ஸோ கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சலசார் ஜெயிலில் தான் இருக்கான் போலன்னு சொல்லிட்டு பார்க்க, உண்மையிலே போனால் அங்கே சலசார் இருக்க மாட்டான், யார் போனால் இவனோட அப்பாங்கிறது அவளுக்கு தெரியும்ல, ஏன்னா அவள் சலசாரை பார்த்துருப்பா. ஸோ அப்படிங்கிறனா அவள் வேறான்னு தெரியும். ஸோ வந்து அவளை கொன்றுவான் அவன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்படியே வெளியே கொண்டுறணும்னு சொல்லிட்டு அது ஒரு 7th எபிசோட் முடிப்பாங்க. மீதி இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் டிஸ்னி பஸ் எப்போ திரும்பி எடுப்பான் இல்லோ. பட் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. வலை எப்படி சொல்கிறது, ட்ரெஷர் கண்டு போய்ட்டு எத்தனை முடிக்காமல் அது ஒரு சீரீஸாக இருக்கும்போதும் நல்லா தான் இருக்குது. ட்ரெஷர் கண்டில் இதே மாதிரி வேறு சீரீஸ் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சில்லப்பா, எனக்கு பிடிச்சா இருந்துச்சு பார்த்தேன். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் டெலவு பாய்.